காலேஜுக்குள்ளே மறுபடியும் கால் எடுத்து வைக்கும்போது எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எங்களோட ஞாபகத்துக்கு வர்றது எங்களோட அழகரண்ணன் தான். இவங்க போடுற காஞ்சி ரெண்டு இட்லிக்கும் ஒரு வடைக்கும் 10,000 எப்படிங்கிறாங்களடா? இந்த ரெண்டு இட்லி ஒரு வடங்கிற வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பழக்கமானது. சீனியர்ஸ் ஆன உடனே மெஸ்ஸே எங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அழகர்ண தாங்க முடியலடா. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு வடைய மட்டும் வச்சுட்டு போயிருக்கா என்ன அலையறேன்னு தெரியும். உங்களை மாதிரி 4 இருந்தா இன்னும் 2 சேர்த்து வாங்கலாம்ப்பா. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்லவன் கிடைச்சான், காசு பணம் இல்லாமல் என் மகளை கட்டி கொடுத்தேன். அது விதத்தில் ஒரு பேரப்பிள்ளை, அதுக்கு ஒரு குண்டுமணி சைஸில் ஒரு தங்கத்தை எடுத்து போடணும். காசு பணத்தை சேர்த்து பார்க்குற எங்கே முடியுது? மக கல்யாணத்துக்கு தான் சரியாக செய்ய முடியல. இந்த பேரப்பிள்ளைகளுக்காண்டு சரியாச்சாருனா காரி துப்பி பிடிவாங்க. எங்க இங்க வாங்குற 3,000 சம்பளத்துல 100 சொல்லிட்டு போறாங்களான் பாரு. இருந்தாலும் ரொம்ப படுத்துறீங்கடா. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லடா. உங்களை எல்லாம் என் பிள்ளைகளான்னு நினைச்சு நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நொந்து போய் சொல்றேன்டா. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. தண்ணி வேற வைக்கல, எடுத்துட்டு வர்றேன். ஏய், வாடை வர சத்தம் கேக்குறா. எந்திரிங்க எந்திரிங்க, அப்படியே போட்டு எந்திரிச்சு போங்கடா. அன்னைக்கு முதல் நாள் நைட்டு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கலான்னு போகும்போது தான் அழகரன் அந்த வாட்ச்மேன் கிட்ட காசு கொடுக்கறத நான் பார்த்தேன். என்ன திறந்து கிடக்கு? ஏய், இங்க என்னடா பண்ற? இதையும் எடுத்து பாத்துக்கிட்டு வை. என்னானே இது? இந்த காசத்தை எடுத்துட்டு போய் அந்த வாட்ச்மேன் கொடுத்தியா? அவன் ஏதோ கடை வேணும்னு கேட்டான்டா, அவசரம்னு கொடுத்து விட்டேன். இதுல என்ன இருக்கு? அதுக்காக பாப்பாக்காக சேர்த்து வச்சு இந்த காசு எடுத்துட்டு போய் குடிப்பியா? அவன் ஒரு பிராடுனே, அவங்கிட்ட போய் காசை கொடுத்துக்கிருக்க. அதை விடுற. நீ மழுப்புறத பார்த்து அதுல வேற ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு. முதல்ல போய் அவன என்ன நில்ரா. நேத்து தண்ணி அடிச்சுட்டு வந்தீங்களே, எவன்டா கல்ல விட்டு இருந்தது? ஏன், என்னாச்சு? அது எப்படி உனக்கு தெரிஞ்சு? நீங்க விட்டா கல்லு பிரின்சிபல் ரூம்ல கண்ணாடி கதவை உடச்செறிஞ்சிருச்சு. அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 8,000 10,000 உங்களுக்கு வேண்டி வாட்ச்மேன் வேலை விட்டு போவானா இல்ல அவன் கட்டுவானடா? இது மேல இடத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இவங்க எதுக்கு அந்நேரம் அங்க போனாங்க, இங்க வந்தாங்கன்னு 1,000 கேள்வி கேட்டு உங்க படிப்பை கெடுத்து விடுவாங்க. டீஷர்ட் கொடுத்து விடுவாங்கடா. இதெல்லாம் அந்த பயலுக்கு தெரியவேணா, தெரிஞ்சா சங்கடப்படுவாங்கடா.
அப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சு போகும். உங்களுக்கு தான் கெட்ட பேரு. அதனால இனிமேலாவது நல்ல விதமாக படிப்பை பாருங்க. ஆ, போயிட்டு வா. டே, இந்த காசு அந்த காசுங்கிறதுல ஒன்றும் இல்லைப்பா. பிள்ளை பிறந்தப்ப செய்ய முடியாட்டி என்ன, பேர் வைக்கும்போது செஞ்சா போகுது. இதுக்காக உங்க படிப்பு போனால் திரும்ப வருமாப்பா. ஆ, அதனால சங்கடப்படாமல் இனிமேலாவது பொறுப்பாக போய் படிங்க, போங்க. அன்னைக்கு ஹாஸ்டலோட கடைசி நாளுங்கிறதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அழகு நான் அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுக்கலான்னு முடிவு பண்ணோம். அன்புள்ள அழகரண்ணனுக்கு, அண்ணே, இது உங்கள் பாப்பாக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு. உங்கள் கையில் கொடுத்தா வாங்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் அங்கே வச்சுருக்கோம், கண்டிப்பாக எடுத்துக்கணும், சரியா? பிள்ளை பிறந்தப்ப செய்ய முடியாது என்ன, பேர் வைக்கும்போது செஞ்சா போகுது. இதுக்காக உங்கள் படிப்பு போனால் திரும்ப வருமாப்பா, திரும்ப வருமாப்பா. அவர் சந்தோஷப்படுவார்னு நினச்சி வாங்கி வச்ச கிஃப்ட்டை பார்த்து அவர் அழுத உடனே தான் அவர் எங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு. அழகரண்ணே, எப்படி இருக்க? காலையில தான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டேன். கையை அழுக்காருங்க, சங்கடப்படுற நல்லா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் மறுபடியும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாகவே மாறிட்டோம். அழகரண்ணே முகத்துலையும் அதே பழைய சிரிப்பு. மறுபடியும் இந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும்னு எங்களுக்கே தெரியல. இடையில அப்பப்போ அண்ணனை வந்து பார்த்துட்டு போங்கடா. ஆமா, மறந்துடாங்கப்பா. எனக்கு நீ யாரா இருக்கா? உங்களை விட்டா வந்து பார்த்துட்டு போங்க. அண்ணே, என்ன மத்தத்தில் ஒரு வாட தான் இருக்கு. இந்த வரண்டா, ஜூனியரா இருக்கிற வரைக்கும் பூனை மாதிரி பம்மிட்டு கிடந்தீங்க, சீனியர் ஆனதும் உங்க அளப்பற தாங்க முடியலடா.